அவன் ஓர் அப்பாவி இளைஞன். வாழ்வில் தனக்கு தேவையானதை கேட்டு பெருமளவிற்கு கூட தைரியமில்லாதவன். அன்று அவன் ஓர் நிறுவனத்தில் இயந்திரங்களை பராமரிக்கும் மெக்கானிக்காக வேலை செய்து வந்தான். அவன் தினமும் கடினமாக உழைப்பான். தனக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகளையும் தாண்டி அங்கிருக்கும் அனைத்து வேலைகளையும் தானாக முன்வந்து செய்வான். ஆனால் வருடங்கள் பல கடந்தும் அவனுக்கு அந்நிறுவனத்தில் எவ்வித பதவி உயர்வும் கிடைக்கவில்லை. அவனது கடின உழைப்பை அங்கிருக்கும் பலர் பயன்படுத்தி கொண்டதைத் தவிர அங்கிருந்து எதையும் அவனால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இதனால் அவன் மிகுந்த மனவருத்தத்திற்கு ஆளானான். தனது உதவியாளனின் முகம் வாடியிருப்பதை அவதானித்த தலைமை மெக்கானிக் அவன் அருகே வந்து உனக்கு என்ன நடந்தது என வினவினார். அதற்கு அவனோ, நான் இந்நிறுவனத்திற்காக தினமும் மாடாய் உழைக்கின்றேன். 5 வருடங்கள் கடந்தும் எனக்கு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ எதுவுமே கிடைக்கவில்லை. எனது உழைப்பை இங்கு எவருமே மதிப்பதாக தெரியவில்லை. இதை எண்ணியே நான் வருந்திக் கொண்டிருக்கின்றேன் என்றான். அதற்கு அந்த தலைமை மெக்கானிக், தம்பி, நான் இந்நிறுவனத்தில் 40 வருடமாக பணியாற்றுகின்றேன். இந்த தலைமை மெக்கானிக் பதவியை தாண்டி என்னால் ஒரு அடிக்கூட நகர முடியவில்லை. இன்னும் கூறப்போனால் இப்பதவிக்கு வரவே நான் படாத பாடு பட்டிருக்கின்றேன். ஆனால் நான் இங்கு இணையும் போது என்னுடன் வேலைக்கு சேர்ந்த பலர் இன்று மேனேஜர்களாக மாறிவிட்டார்கள். என் வாழ்க்கையில் நான் இழைத்த தவறு யாதெனில் என் பெருமதியை இந்நிறுவனத்திற்கு உணர்த்தாது கடின உழைப்பில் மட்டும் குறியாக இருந்ததே. இன்று அத்தவறை நீயும் செய்து விடாதே. இன்னும் 1 வாரத்தில் நான் இங்கிருந்து ஓய்வு பெற்று விடுவேன். அதன் பின்னர் நம் மேனேஜரிடம் சென்று என் பதவியை நீக்கள். நிச்சயம் இங்கு அப்பதவிக்கு நீ மட்டுமே தகுதியானவன். அவ்வாறு மேனேஜர் இந்த தலைமை மெக்கானிக் பதவியை உனக்கு தரவில்லை எனில் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 2 நாள் விடுமுறையில் செல். அதன் பின்னர் நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்றார். தான் கூறியது போலவே 1 வாரத்தில் அவர் ஓய்வு பெற்றார். அதன் பின்னர் அவ்விளைஞனோ அத்தலைமை மெக்கானிக் பதவியை தனக்கு வேண்டி மேனேஜரிடம் ஒரு வேண்டுகோளை விடுத்தான். அவன் எதிர்பார்த்தது போலவே அவ்வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டது. எனவே காய்ச்சல் என கூறி 2 நாள் விடுமுறையில் சென்றான். தனது தொலைபேசியையும் நிறுத்தி வைத்தான். 2 நாட்கள் கழித்து அவன் மீண்டும் வேலைக்கு திரும்பினான். அவனை கண்டதும் ஓடோடி வந்த மேனேஜர், உன் தொலைபேசியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. நீ விடுமுறையில் சென்ற அதே நாள் நமது உற்பத்தி பகுதியில் ஓர் இயந்திரம் பழுதடைந்து விட்டது. இங்கிருக்கும் வேறெவருக்கும் அதை சரிபார்க்க முடியவில்லை. வெளியிலிருந்து கொண்டு வந்த மெக்கானிக்குகளுக்கும் இவ்வியந்திரம் பற்றி சரியாக தெரியவில்லை. 2 நாட்களாகியும் அவர்களால் அதை சரிபார்க்க முடியவில்லை. போதிய உற்பத்தி இல்லாமல் 2 நாட்களும் நாம் 500,000 ரூபாய்களை இழந்து விட்டோம். இனியும் தாமதிக்காமல் நீ உடனடியாக அதை சரி செய் என்றார். அவ்விளைஞனும் சில மணி நேரங்களிலேயே அதை சரி செய்து விட்டான். சிறிது நேரத்தில் மேனேஜரிடம் இருந்து இவனுக்கு அழைப்பு வந்தது. அங்கு சென்ற இவனது கையில் தலைமை மெக்கானிக் பதவிக்கான நியமன பத்திரத்தை கொடுத்துவிட்டு, நாளையிலிருந்து நீதான் இங்கு தலைமை மெக்கானிக். உனது சம்பளம் 2x என கூறினார் அம்மேனேஜர். இவ்விளைஞனோ ஆச்சரியத்தில் உறைந்து போனான். நாம் வேண்டியதையெல்லாம் அடைந்து கொள்ள இப்படியொரு வழியுள்ளது என்பதை இத்தனை காலம் உணராமல் இருந்தோமே என்று எண்ணியவாறே தன் வேலையை தொடர ஆரம்பித்தான். அன்றிலிருந்து தனக்கு பதவி உயர்வு வேண்டும் என அவன் எண்ணும் நாளெல்லாம் 2 நாட்கள் விடுமுறையில் சென்றுவிட்டே அதை மேனேஜரிடம் வேண்டும். அடுத்த 1 மாதத்திற்குள் அவன் கேட்ட பதவியும் அவனுக்கு கிடைத்துவிடும். 1 நாள் இவ்வாறு விடுமுறையில் சென்று மீண்டும் வேலைக்கு திரும்பிய போது அந்நிறுவனத்திற்குள் இவனை அனுமதிக்க வாட்ச்மேன் மறுத்துவிட்டார். காரணம் கேட்டதற்கு, உங்களை வேலையை விட்டு நிறுத்திவிட்டோம், இனி நீங்கள் வேறு வேலையை பார்த்துக் கொள்ளலாம் என்றது அந்நிர்வாகம். அதிர்ச்சியில் உறைந்து போன அவ்விளைஞன் மீண்டும் ஓய்வு பெற்ற தனது தலைமை மெக்கானிக்கிடமே சென்று தனக்கு நேர்ந்த நிலைமையை கூறினான். அதற்கு அவரோ, தம்பி, அன்று நான் கூறியதை நீ தவறாக புரிந்து கொண்டாய். ஓர் மின்விளக்கு தொடர்ந்து வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கும் போது அதன் இருப்பை எவருமே உணர்வதில்லை. ஆனால் அது அணைந்து போகும் அத்தருணமே அதன் பெருமதியை அனைவரும் உணர்ந்து கொள்வார்கள். இருப்பினும் அம்மின்விளக்கு தொடர்ந்து அணைந்து கொண்டே இருக்குமானால் அதற்கு பதிலாக வேறொரு மின்விளக்கை மாற்றி விடுவார்கள். அதுபோலவே நீ அந்நிறுவனத்திற்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருந்ததால் உன் பெருமதியை எவருமே உணர்ந்து கொள்ளவில்லை. முதன் முதலில் நீ அங்கிருந்து தொடர் விடுமுறையில் சென்ற போதே அதுவரை நீ அந்நிறுவனத்திற்கு அளித்த பங்களிப்பை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதனால் நீ கேட்ட பதவி உயர்வை உடனடியாக வழங்கினார்கள். இருப்பினும் இதே செயலை நீ அடிக்கடி செய்து வந்ததால் உன்னை அவ்வேலையிலிருந்தே நீக்கிவிட்டு உனக்கு பதிலாக இன்னொருவரை வேலைக்கு அமர்த்தினார்கள். வாழ்வில் நம் பெருமதியை அடுத்தவர்களுக்கு உணர்த்துவது எவ்வளவு முக்கியமோ அதே போலவே அதை உணர்த்தும் பயணத்தில் நம்மை நாமே இழந்து விடாதிருப்பதும் முக்கியமாகும். இதை ஆழமாக உன் மனதில் பதித்துக்கொள். இந்த வேலை போனால் என்ன, உன் திறமைக்கு நிச்சயம் இன்னொரு வேலை கிடைக்கும். அங்கும் இத்தவரையே செய்து விடாமல் சாதுரியமாக முன்னேற கற்றுக்கொள். வாழ்வில் நிச்சயம் உயர்ந்து நிற்பாய் என கூறி முடித்தார்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.